விசாரணைகளுக்கு ஒத்துழைத்து அமைச்சர் ரிசாத் பதவி விலக வேண்டும். அமைச்சர் மங்கள சமரவீர விடுத்துள்ள கோரிக்கை. முஸ்லிம் சமூகத்தவர்கள் மீது வெறுப்படைய செய்வதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும். ரவுப் ஹக்கீம் அசாத் சாலியை அடிப்படைவாதியாக அறிவித்துவிட்டு மஹிந்தவின் சகாக்கள் வெளிநடப்பு. உடனடியாக தடை செய்ய வேண்டும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உத்தரவு. ஐஎஸ் பயங்கரவாதத்தை ஒழிக்க புதிய வியூகம் வகுக்கப்பட வேண்டும். ரணில் விசாரணைகளுக்கு ஒத்துழைத்து அமைச்சர் ரிசாத் பதவி விலக வேண்டும். அமைச்சர் ரிசாத் பதூதீன் பாதுகாப்பு பிரிவினர் விசாரணை செய்வதற்கு இடமளிக்கும் வகையில் தனது அமைச்சு பதவியினை ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சர் ரிசாத் பதூதீனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பாரிய குற்றச் செயல்களுடன் சம்பந்தப்பட்டது. இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துவதில் பயனில்லை. இந்த நிலையில் அமைச்சர் ரிசாத் பதூதீன் தொடர்பில் போலீசாரும் புலனாய்வு பிரிவினருமே விசாரணை செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்தில் இரண்டு நம்பிக்கையில்லா பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதில் மக்கள் விடுதலை முன்னணியினால் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையே முதலில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தமது பதவியை கொண்டு முஸ்லிம் மக்களை பாதுகாக்க முடியும் என்று அசாத் சாலி கூறுவாராக இருந்தால் அது ஏற்புடையது அல்ல. அவர் ஜனாதிபதியினால் அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யவே நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அரசியல்வாதிகள் தமது வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். ஊடகங்களுக்கு தமது சாணக்கியத்தை காட்ட முயலக்கூடாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் மங்கள சமரவீர விடுத்துள்ள கோரிக்கை. மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்கள் குறித்து சற்று சிந்தித்து செயற்பட வேண்டும் என நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பான்மையானவர்கள் வேலைவாய்ப்பிற்காக மத்திய கிழக்கு நாடுகளான கட்டார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளிலேயே சென்றுள்ளனர். எமது நாட்டில் குறுகிய நோக்கத்தில் முஸ்லிம் மக்கள் துன்புறுத்துதல், அவர்கள் வணிக செயற்பாடுகளை நாசமாக்குதல் உள்ளிட்ட வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் மத்திய கிழக்கில் தொழில் புரியும் இலங்கையர்கள் குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இலங்கையில் நடைபெறும் வன்முறைகள் காரணமாக மத்திய கிழக்கில் பணியாற்றுபவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டால் எமது நாட்டின் பொருளாதாரம் என்னவாகும் என்பது குறித்து சற்றேனும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் சமூகத்தவர்கள் மீது வெறுப்படைய செய்வதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும். ரவுப் ஹக்கீம் இன்றைய பதற்றமான சூழ்நிலையில் சந்தேகங்களும் நிச்சயமற்ற தன்மையும் மக்களது உள்ளங்களில் குடிகொண்டுள்ள வேளையில் முஸ்லிம் சமூகத்தவர்கள் மீது வெறுப்படைய செய்வதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். சமூகங்களுக்கிடையில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவ செய்வதற்கு உரிய பங்களிப்பை செய்வது ஊடகங்களின் கடமையாகும், பொறுப்புமாகும் என நான் நம்புகின்றேன். பெரும்பான்மை சமூகத்தினர் முஸ்லிம் மக்கள் மீது வெறுப்படையக்கூடியவாறு சாதாரண சம்பவங்களை ஊதி பெருப்பித்து பூதாகாரமாக்குவதை ஊடகங்களில் பணிபுரிவோர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். அசாத் சாலியை அடிப்படைவாதியாக அறிவித்துவிட்டு மஹிந்தவின் சகாக்கள் வெளிநடப்பு. மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் நேற்று வெளிநடப்பு செய்துள்ளனர். ஆளுநரின் வருகைக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் அடிப்படைவாதி பங்கேற்றுள்ளதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக வெளியேறுகின்றோம் என கூறிவிட்டு வெளிநடப்பு செய்துள்ளனர். உடனடியாக தடை செய்ய வேண்டும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உத்தரவு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுற்றாடல் அமைச்சின் செயலாளருக்கு முக்கிய பணிப்புரையொன்றை நேற்றைய தினம் வழங்கியுள்ளார். இலங்கைக்குள் சின்கோ வகை வாள்கள் கொண்டுவரப்படுவதை தடை செய்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் தயாரிக்குமாறே பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. சின்கோ வாள்களில் அனைத்தும் வாள்களையும் தடை செய்வதற்காக அண்மையில் அரசாங்கத்தினால் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தீர்மானத்தின் பின்னரான நடவடிக்கைகள் தொடர்பில் குறித்த மீளாய்வு கூட்டத்தின் போது ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார். அதன் பின்னரே மேற்படி பணிப்புரையை வழங்கியுள்ளார். அத்துடன் சட்டவிரோத மரக்குற்றிகள் வைத்திருக்கும் மர ஆலை உரிமையாளர்களின் அனுமதி பத்திரங்களையும் உடனடியாக தடை செய்யுமாறும் ஜனாதிபதி இதன்போது உத்தரவிட்டுள்ளார். ஐஎஸ் பயங்கரவாதத்தை ஒழிக்க புதிய வியூகம் வகுக்கப்பட வேண்டும். ரணில் இலங்கைக்குள் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு மற்றும் சஹரானின் தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு முற்றாக இல்லாமல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத செயல்கள் நாட்டில் மீண்டும் நடக்காத அளவில் நடவடிக்கை எடுப்பதற்காக இருக்கும் நடைமுறைகளை மறுசீரமைத்து செய்து மக்களுடன் நல்லிணக்கத்துடன் நோக்கி செல்ல வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
நாட்டின் பாதுகாப்பு பிரிவினர் மிகவும் குறுகிய காலத்தில் பயங்கரவாதத்தை அடக்கியுள்ள நேரத்தில் சில தரப்பினர் வதந்திகளை பரப்பி மக்களுக்கு தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் 1983 செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது எனவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.